சில பேர் நம்மளை கேட்டாங்க, சாமி இவ்வளோ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, காக்காவுக்கு வைங்க, குருவிக்கு வைங்க, நாய்க்கு தண்ணி வைங்க அப்படின்ட்டு, இதெல்லாம் இவ்வளோ பேருக்கு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் பண்ணலாம் இருக்கட்டும், நீங்கள் செய்கிறீங்களா? நான் வண்டியை நிப்பாட்டிட்டு அதை எடுத்து பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி அதை புதைச்சி ஒரு கற்பூரம் ஏற்றிடுவேன். ஆனால் ஜீவராசிகளுக்கு அதெல்லாம் தெரியாது. அதுங்களுக்கு அது சாப்பாடு, அந்த புண்ணியம் எனக்கு சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு போய் சேரணும். ஜீவராசிகளுக்கு உணவளிங்க, இது உங்களை ஒரு பெரிய சந்தோஷத்தில் கொடுக்கும். இது புண்ணியம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். வணக்கம், வாழ்க நலம். ஒவ்வொரு வீடியோலையும் நான் பேசுகிற ஒரு விஷயத்தை வீடியோவாக கொடுத்துருக்குறேன். அதுக்கு முன்னாடி ஒரே விஷயந்தான், இந்த மாதிரி ஜீவராசிகள், காக்கா குருவி எல்லாம் இருக்கு இல்லையா, நாய், காக்கா குருவி, மாடு, ஆடு, இதுகளுக்கெல்லாம் உங்களால் முடிஞ்ச உணவு வைங்க. சந்தர்ப்பம் கிடைக்கும் போது அதுகளுக்கெல்லாம் வந்து உணவு வச்சு, இந்த எறும்புக்கு நான் சொல்கிறது எறும்பு முத கொண்டு வச்சுட்டு அதை ஒரு ரசனையாக பாருங்கள். அது அது ஒரு பேரின்பம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விஷயத்துக்குள்ளே வரேன். இப்போ நான் எந்த இன்ட்டு கொடுத்தனோ அதுதான் நம்ம வீடியோலையும் சொல்ல போகிறேன். சில பேர் நம்மளை கேட்டாங்க, சாமி இவ்வளோ வந்து நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, காக்காவுக்கு வைங்க, குருவிக்கு வைங்க, நாய்க்கு தண்ணி வைங்க அப்படின்ட்டு, இதெல்லாம் இவ்வளோ பேருக்கு சொல்கிறீங்க, ஆனால் நிறைய பேர் பண்ணலாம் இருக்கட்டும், நீங்கள் செய்கிறீங்களா? ஏன்னா சில பேருடைய கேள்வி இருக்குது. அதுதான் எல்லாருக்காகவும் அந்த பதில் நான் சொல்லலை, இப்படி கேட்ட சில பேருடையக்காக அந்த பதில் சொல்கிறேன். நான் நிறைய பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறது வாயில் சொல்கிறத விட சில வீடியோக்களை பாருங்கள். அதாவது நான் சொல்லாததெல்லாம் நிறைய இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் கொஞ்சம் எல்லாருமே கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க. நான் எப்படின்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போய்கிட்டே இருக்கிறேன் அப்படின்னா, அந்த இடத்துல ஏதாவது ஒரு மனிதர்களாக இருக்கட்டும், அவங்க ரோடு ஓரத்தில் சில சுயநினைவு இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருப்பாங்க பாருங்கள், அவங்களெல்லாம் பார்த்தா காரை நிப்பாட்டிட்டு ஏதாவது போய் ஒரு 4 கிலோமீட்டர் தள்ளி போய் வாங்கி கொண்டாந்து இவங்கக்கிட்ட கொடுத்துட்டு போவேன். இப்போ ஒரு உதாரணத்துக்கு திருச்சி போகிறோம், இந்த பக்கம் அந்த பக்கம் எங்கேயோ போகிறோம்னா, மெயின் ரோட்டில் போகும்போது எங்கேயாவது மனநிலை பாதிக்கப்பட்டு எங்கேயாவது படுத்து கிடப்பாங்க யாராவது, அதை பார்த்துட்டேன்னா பக்கத்தில் கடைகள்லாம் இருக்காது, ரொம்ப தூரம் போய் ஏதாவது பிஸ்கெட்டு, நான் முடிஞ்ச மட்டும் என்னென்னா இந்த பன்னு பிஸ்கெட்டு பிஸ்கெட்டு வகைகள் வாங்கி கொடுப்பேன். ஏன்னா அந்த பிஸ்கெட்டு வகைகளை ஒரு 4 நாள் 10 நாள் வச்சிருந்து சாப்பிட்லாம், சாப்பாடுனா அன்றைக்கே சாப்பிடணும், இல்லை கெட்டு போயிடும். அதனால் இந்த மாதிரி வாங்கி கொடுத்ததெல்லாம் உண்டு. அதை விட இன்னொரு விஷயம் உண்டு, நான் போய்கிட்டே இருக்கிறேன்னா ரோட்டில் ஏதாவது ஒரு ஒரு குருவி, ஒரு காக்கா, புறா, இதெல்லாம் ஏதாவது இறந்து கிடந்ததுன்னு வச்சிங்களேன், அந்த இடம் சூழ்நிலை நமக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்குன்னா, நான் வண்டியை நிப்பாட்டிட்டு அதை எடுத்து பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி அதை புதைச்சி ஒரு கற்பூரம் ஏற்றிடுவேன். இல்லைன்னா அடுத்தடுத்த வண்டிகள் மேலே போய் அதுக்கு சங்கடம் கொடுக்கும். நாய்கள் அடிபட்டு இறந்து போச்சுன்னா அதை புதைக்கிற அளவுக்குலாம் எனக்கு சந்தர்ப்பம் இல்லைன்னா அதை மெதுவாக இழுத்து ஒரு ஓரமாக போட்டுவிடுவேன். ஏன்னா அடுத்தடுத்த வண்டிகள் ஏறி அதை 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 வந்து ஒரு சின்ன பின்ன பண்ணிடக்கூடாது அந்த உடம்பை அப்படிங்கிறதுனால அதை செய்திருக்கிறேன். ஜீவராசிகளுக்கெல்லாம் எந்த ஊருக்கு போனாலும் அதுகளுக்கு வந்து நம்ம இது கொடுக்கறது இன்றைக்கும் என்கிட்ட ஒரு பழக்கம். இன்றைக்கும் நான் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் எடுத்து ஏதாவது ஒரு ஜீவராசிக்கு வச்சுருவேன். அதை விட ஒன்று பண்ணுவேன் நான், யாராவது எனக்கு சாப்பாடு கொடுப்பாங்க இல்லையா, நம்ம சந்தர்ப்பத்தில் சாப்பாடு கொடுப்பாங்க, அந்த சாப்பிட அவங்க அதிகமாக கொடுத்தாலும் சரி, கொஞ்சோண்டு கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் எடுத்துன்னு போயிட்டு நான் ஜீவராசிகளுக்கு வச்சுருவேன். ஏன் தெரியுமா, நான் சாப்பிடும் போது அவங்கள பாராட்டணும் பாராட்டிலையோ என்ன நல்லா செஞ்சாங்க செய்யலன்னுலாம் நினச்சிருவேன். ஆனால் ஜீவராசிகளுக்கு அதெல்லாம் தெரியாது. அதுங்களுக்கு அது சாப்பாடு, அந்த புண்ணியம் எனக்கு சாப்பாடு கொடுத்தவங்களுக்கு போய் சேரணும். அது ஒரு பழக்கமாக வச்சுருக்கிறேன் நான். எது சாப்பிட்டாலும் ஒரு பிஸ்கெட் யாராவது கொடுத்து சாப்பிட்டா கூட கொஞ்சோண்டு உடச்சி கீழே போட்டுருவேன், ஒரு எறும்பு கொஞ்சம் சாப்பிட்டு போட்டுமே. ஏன்னா அந்த எறும்பு வந்து புண்ணியம் வந்து அந்த கொடுத்தவங்களுக்கு போகட்டும், இல்லை எனக்கு எதுக்கோ ஆகட்டுமே. இதை வந்து தொடர்ந்து நான் செய்திருக்கேன். இது மட்டும் இல்லை, இறப்பு காரியங்களுக்கெல்லாம் நான் நல்ல காரியத்துக்கு போய் உதவி பண்ணுறோம் இல்லையோ, இறப்பு காரியம்னு யாராவது கேள்விப்பட்டால் ஏதாவது நம்மளால் முடிஞ்சது, பெருசாக செய்ய முடியலைனாலும் என்னால் முடிஞ்சது நான் செய்கிறது உண்டு. இப்படி நான் இந்த வார்த்தையை நிறைய சொல்லியிருக்கேன்னாலும், இந்த நான்ன்றது அகங்காரத்தை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லுவாங்க, பரவாயில்ல. நல்ல காரியத்தை செய்துட்டு நான் சொல்லிக்கிறது ஒன்றும் தப்பு இல்லைன்னு நான் நினைக்கிறேன். நிறைய காரியங்கள் செய்யுங்க. மனிதனாக பிறப்பது ஒரு முறை, இந்த ஒரு தடவை மனிதன், அடுத்த வாட்டி என்ன பிறக்க போகிறீங்கன்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்னவா பிறகு நான் என்ன பிறன்ட்டு. இந்த டைமில் பிறந்து இந்த கலியுகத்துக்குள்ளே பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் தான் நம்ம எல்லாரும் வாழறோம். 1000 பேருக்கு பரிகாரம் சொல்கிறேன், எனக்கு ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனைக்கு நான் எங்கள் குருமார்களை தேடின்னு ஓட வேண்டியதாக இருக்குது. நீங்கள் எங்கிட்ட ஓடையாருங்க, நான் அங்கே ஓடுறேன், அவருக்கு ஒரு பிரச்சனை வந்து அவர் அதுக்கு மேலே உள்ள ஆளுகிட்ட ஓடுறேன், இப்படியும் மனிதர்கள். ஆனால் இதுக்கு மத்தியில் கொஞ்சம் புண்ணியங்களை சேர்க்கணும், கொஞ்சமாவது மனசை திருப்திப்படுத்திக்கணும். இந்த மீனுக்கெல்லாம் நான் எங்கேயாவது குளம்லாம் பார்த்தேன்னா பொரியோ அந்த சாப்பிட்றதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி போட்டு நான் போட்டுன்னு அந்த மீன் சாப்பிட்றதை ரசிப்போம், மிகப்பெரிய ஒரு பேரின்பம் அதில் இருக்குது.
நான் நிறைய இடத்துல எனக்கு இந்த செல்ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிறது அதிகமாக எனக்கு பிடிக்காது. அதனால் நிறைய படங்கள் இல்லை, இருந்தாலும் இருக்கிறத நான் போடுறேன் பாருங்கள். ஆக உங்களுடைய ஒரு சில பேருடைய கேள்விகளுக்கு பதில் என்னன்னா, இது எல்லாத்தையும் நான் சொல்கிறேன், நான் செய்யலன்னு நினைக்காதீங்க, நான் இதுக்கு மேலே செஞ்சுருக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு போன ஒன்றும் இல்லை, போன லாக்டவுன், இப்போ ஒரு லாக்டவுன் போயின்னு இருக்குதா, போன வருஷம் லாக்டவுனில் நான் பிஸ்கெட்டு மட்டுமே வாங்கின பணம் எவ்வளோ அப்படின்னா 21,000 சில்லறை ரூபாய்க்கு பிஸ்கெட்டுகள் மட்டும் வாங்கியிருக்கேன். ஏன்னா அந்த நேரத்தில் வந்து இந்த நாய்கள்லாம் வந்து சாப்பாடு குறைவாக இருக்கும், ரோட்டில் இந்த காட்டு பகுதியில் ரோட்டில் நடமாடி சாப்பிட்ற நாய்களுக்கெல்லாம் சாப்பாடு கிடைக்காது. ஏன்னா ஒரு டீ கடை திறந்துருந்தா அந்த டீ கடையில் சாப்பிட்டு மீதி போகிறதா அந்த நாய் சாப்பிடும். டீ கடை இல்லை, ஒரு ஹோட்டல் வாசலில் ஏதாவது கிடைக்கும், அது டீ கடை அந்த ஹோட்டல் இல்லைனா அதுக்கு சாப்பாடு இல்லை. அதனால் தேடி தேடி போட்டிருக்கிறேன். அதே மாதிரி வந்து அந்த நேரத்தில் பிஸ்கெட்டுகள் வாங்குறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கிறேன். காவல்துறை அதாவது சில போலீஸ் அதிகாரிகிட்ட பேசி இந்த கடையை அந்த கடை ஓனர்கிட்ட பேசிடுவேன். அவங்க சொல்லுவாங்க கடை தரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்ட்டு. அதுக்கப்புறம் போலீஸ் அதிகாரிக்கிட்ட பேசி எனக்கு திறந்து வேறு ஒன்றும் வேணாம், எனக்கு பிஸ்கெட் மட்டும் எடுத்து கொடுத்துருங்க, அதுக்கு என்ன காசு. இந்த மாதிரி நான் அதெல்லாம் நிறைய உதவி பண்ணியிருக்காங்க போலீஸ் அதிகாரிகள்லாம் எனக்கு. போன வாட்டி இந்த உள்ளேருந்து சாமான்கள் எடுத்து, வேறு எதுவுமே கிடையாது, அப்படிலாம் கஷ்டப்பட்டு பிஸ்கெட்லாம் வாங்கி போன வாட்டி அவ்வளோ பண்ணியிருக்கிறேன். கார் எடுத்துக்கின்னு தெரு தெருவாக சுற்றிருக்கிறேன், ஏரியாவாக சுற்றிருக்கிறேன், பெருமைக்கு பேசலை. இன்றைக்கும் இந்த லாக்டவுனில் இப்போ கூட என்னுடைய காரில் எவ்வளோ கம்மியாக பார்த்தாலும் ஒரு ஒரு இப்போதைக்கு ஒரு 2,000-3,000 ரூபாய்க்கு இருக்கும்னு நினைக்கிறேன். அது இந்த பகுதி மக்கள் எல்லாருக்குமே தெரியும். அதனால் நான் செய்யறதை தான் எல்லாருக்கும் சொல்கிறேன், நீங்களாம் செய்யுங்க, நான் செய்யலைன்னெலாம் கிடையாது. அதனால் ஜீவராசிகளுக்கு உணவளிங்க, இது உங்களை ஒரு பெரிய சந்தோஷத்தில் கொடுக்கும். இது புண்ணியம் ஒரு பக்கம் இருந்தாலும் கடவுளுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் விடைபெறுறேன். கண்டிப்பாக தொடர்ந்து செய்யுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.